ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொகுப்பு என்னவென்றால், நாட்டுக்கோழி விற்பனையாளர்கள் செய்யக்கூடிய தவறுகள். அதேபோன்று அந்த கோழிகளை வாங்கக்கூடிய நண்பர்கள், நிறைய நண்பர்கள் ஏமாறுறீங்க, விற்பனை செய்யக்கூடியவர்கள் உங்களை ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாறுறீங்க, எது சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் ஏமாறுறீங்க, அவங்க எப்படி உங்கள்கிட்ட சொல்லி இந்த நாட்டுக்கோழியில் வந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றி உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு விரிவான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பணியாளர்கள், நிறையா பணியாளர்கள் வந்து இதை செய்கிறாங்க, ஆனால் செய்யக்கூடாது, தவறு, அது பெரிய தவறு. வாடிக்கையாளர்கள், நீங்கள் வாங்கக்கூடிய நண்பர்களும் எப்படி நீங்கள் நடந்துக்கிறணும், எப்படி நீங்கள் கோழிகளை வந்து செலக்ட் பண்ணணுன்ற விஷயத்தில் ரொம்ப வந்து கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. சரி, இதில் அப்படி என்ன ஸ்கேம் நடக்குது, நாட்டுக்கோழி வளர்ப்பில் நாட்டுக்கோழியை விற்பனை செய்கிறத என்ன ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ப்ரீஃபாக பேச போகிறோம் நண்பர்களே. இது நிறைய நண்பர்கள் வந்து ப்ராப்பராக ஒரு நேம் வேணும் நமக்கு, நம்ம பண்ணையில் உள்ள ஒரு கோழி ஒரு நண்பருக்கு கொடுத்தோம்னா இந்த பண்ணையிலேருந்து வாங்கணும், நல்லா இருக்குது, கடைசி வரைக்கும் நமக்கு இந்த பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் ரொம்ப சுத்தமாக பண்ணுறாங்க, பிஸ்னஸை கிளியராக பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில நண்பர்கள் வந்து காசு மட்டும்தான் ஒரு நோக்கமாக கொண்டு ஏதாவது விற்று தள்ளுவோம், நமக்கு தேவை காசு தானே அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய நண்பர்கள் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. சரி நண்பர்களே, எந்த விஷயத்தில் வாடிக்கையாளர்கள் ஏமாறுறீங்க, எந்த விஷயத்தில் வந்து பண்ணையாளர்கள் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நிறைய நண்பர்கள் வந்து பெருவிடை கோழி வளர்ப்பில் வந்து நிறைய நண்பர்கள் ஆசைப்பட்றாங்க. ஒரு வீட்டில் ஒரு கெத்தாக ஒரு சேவல் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோழி வந்து பெருவிடை சேவல் வாங்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இல்லாட்டினா நண்பர்கள் வந்து சண்டை ரக சேவல்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய நண்பர்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பெருவிடை கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து அவங்க விற்பனை பதிவுன்னு போட்டிருப்பாங்க. அந்த நம்பருக்கு இவங்க ஃபோன் போட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது இவங்க வந்து விலை வந்து அதிகமாக சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ விலையை கூட நீங்கள் வந்து அதிகமாக சொன்னாலும், நீங்கள் வளர்ப்பு முறையில் வந்து அதிகமாக காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, காசு 5-10 கூட சேர்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் என்ன பொருள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பொருள் அங்கே கரெக்டாக போய் சேரணும். அப்படி சேருதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நிறைய நண்பர்கள் நமக்கே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பண்ணையாளர்கிட்ட நம்ம போய் வாட்ஸ்அப்பில் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி பெருவுடை கோழி நாங்கள் வந்து சிக்கா நாங்கள் வாங்கினோம், அப்படி வாங்கும்போது அவங்களும் எங்களுக்கு டெலிவரி பண்ணாங்க, ஒரு சிக்கு 450 ரூபா 550 ரூபா இந்த மாதிரிலாம் வருது பெருவிடை குஞ்சுகள். ஒரு மாதம் சிக்கா கொடுத்தாங்க, ஆனால் வளரும்போது அது வந்து பெருவிடையாக வர்றது கிடையாது, இடைவெட்டாக வருது. அவங்க வந்து உங்களுக்கு காசு பே பண்ணுறாங்க, 500 ரூபா 600 ரூபா கொடுத்து 450 ரூபா கொடுத்து உங்கள்கிட்ட காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. என்ன நினச்சி அவங்க வாங்குறாங்க, பெருவிடை கோழி குஞ்சுகள் தான் நம்ம வாங்குகிறோம்னு நினச்சி அவங்க வாங்குறாங்க. ஆனால் இவங்க கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்க, இடைவெட்டு கோழியை கொடுத்துட்றாங்க. அது மிகப்பெரிய தவறாக இல்லையா? இந்த ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இது காலகாலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது மிக ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். இது எந்த பண்ணையாளர்கள் பார்த்தாலும் சரி, யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது குத்தும். இது யார், நான் வந்து எனக்கு எந்த ஒரு வன்மம் கிடையாது. நிறையா நண்பர்கள் இதில் ஏமாறுறாங்க. பெருவிடை கோழி எது, இடைவெட்டு கோழி எதுன்னு தெரியாமையே காசை கொடுத்து ஏமாறுறாங்க. பாவம் இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு பாவம். அப்படி இந்த தவறை செய்யாதீங்க. இடைவெட்டு கோழின்னு சொல்லி கொடுங்க, அது இந்த அமௌண்ட்டே வரும். இடைவெட்ட கோழி பெருவுடை கேட்டாங்கன்னா பெருவுடைக்கு உண்டான காசு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 100 ரூபா சேர்த்து தேவைப்படுதா, 100 ரூபா சேர்த்து வாங்கிக்கிட்டு அவங்க கேட்ட ரகத்தை கொடுங்க. பெருவிடை கோழின்னு சொல்லி இடைவெட்டு கோழியை வந்து கொடுக்குறாங்க. அதனால் வாடிக்கையாளர்கள் வந்து ஏமாந்து போகிறாங்க. ஒரு ஸ்டேஜ் வளர்ந்த பிறகுதே அவங்களுக்கே தெரியுது, இது வந்து பெருவிடை கோழியே இல்லை, இடைவெட்டு கோழி அப்படின்னு சொல்லி ஏமாறுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர்கள் இனிமேல் வந்து பண்ணாதீங்க, உள்ளதை சொல்லி வியாபாரம் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு காலத்துக்கும் நிலைக்கும். இப்போ வந்து நீங்கள் காசு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு காலத்தில் அது உங்களுக்கே வந்து அது தவறுதலாக முடியும். அதனால் வந்து உங்கள் வாடிக்கையாளர்கள் என்ன கேட்குறாங்களோ அதை சொல்லி கொடுங்க, உண்மையை சொல்லி வியாபாரம் பாருங்கள். இரண்டாவது, முதல் சொல்லிட்டேன், பெருவிடை சொல்லி உங்களுக்கு வந்து இடைவெட்டை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறேன். இரண்டாவது விஷயம் என்னென்னா, இது வந்து நிறைய நடக்குது, நிறைய நண்பர்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. காசு வந்து இதில் தான் அதிகமாக வந்து செலவு பண்ணி வாங்குறாங்க. கிளிமூக்கு சேவல் வேணும், கிளிமூக்கு கோழி குஞ்சுகள் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க. அப்போ கிளிமூக்கு ரக கோழிகள் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் நம்பர் அதில் வருது, வீடியோக்கள் வருது, விற்பனை வாய்ப்பு நிறையா வருது. அந்த நம்பரை எடுத்து வாடிக்கையாளர்கள் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து கிளிமூக்கு குஞ்சு வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு டைம் சொல்கிறாங்க, இந்த டேட்டில் உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு அவையம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அந்த டேட்லேயே அவங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. கிளிமுக்கு ரகம் வந்து கூடுதல், காசு வந்து ரொம்ப கூடுதல். அதை அதிகமான காசை கட்டி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறாங்க. இதை ப்ராப்பராக செய்யக்கூடிய நண்பர்கள் நிறையா செய்கிறாங்க. கேட்ட காசு கரெக்டாக வாங்குறாங்க. அது மாதிரி சொன்ன பொருள் கரெக்டாக இருக்குது. கிளிமூக்கு ரகத்தில் சேவல்லையும் கிளிமூக்கு கோழியில் இறங்க கோடி குஞ்சுகளை மட்டும் கொடுக்குற நண்பர்கள் இருக்குங்க. இது இல்லாமல் சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்மையிலேயே அது கிளிமூக்கு தான் தெரியுதா இல்லை தெரியலையான்னு கூட தெரில, கிளிமூக்கு ரக கோழி குஞ்சுகளை கொடுக்க பதிலாக கட்டமூக்கு கோழி குஞ்சுகளை அவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுறாங்க. கட்டமூக்கு பார்ப்பதற்கு வந்து கட்டை மூக்கும் கிளிமூக்கும் ஏறக்குறைய கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஆனால் கட்டமூக்கும் வேறு கிளிமூக்கு வேறு. இது தனிப்பட்ட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். இது தெரியாமல் கூட நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, வாடிக்கையாளர்களுக்கு கட்டமூக்கு கோழி குஞ்சுகளை ஏற்றி விட்டுறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு. வாடிக்கையாளர்களாகி நீங்களும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா இது கேட்கணும், இது ஒரிஜினல் கிளிமூக்கு ரக கோழி குஞ்சுகளா இல்லை ஒரிஜினல் இது வந்து இது கட்டமூக்கு கோழியை கொடுக்குறீங்களா, எல்லாம் நீங்கள் விரிவாக கேளுங்க. நீங்கள் காசு கொடுக்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கணும். பெருவுடைய கோழி கொடுக்குறீங்களா, இடவட்டை கொடுக்குறீங்களா, கட்டமுக்கு கொடுக்குறீங்களா, இல்லை கிளிமூக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குங்க, நம்பிக்கையானவங்கள்ட்ட வாங்குங்க. இல்லை ஒரு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ப்ராப்பராக சேனலை ரன் பண்ணுறாங்க, ப்ராப்பராக அந்த பொருளை கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, கொடுங்க, வாங்குங்க, வரவு செலவு வைங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. கோழினா என்னன்னு தெரியாத நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க. இடவெட்டுனா எதுவும் தெரில, பெருவிடனா எதுவும் தெரியல, கட்டமூக்குனா என்னான்னு தெரில, கிளிமூக்குனா என்னான்னு தெரில. அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட போய் நீங்கள் ஏமாந்துடுறீங்க. கிளிமூக்கு ரக கோழி குஞ்சுகள் ஒருவேளை சம்மந்தப்பட்டால் அவரே கூட ஏமாந்து வாங்கிட்டு வந்து அதில் பிரீட் எடுத்து கூட இவங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்கேமாகவே போய்கிட்டு இருக்குது. நிறையா நம்ம ஏன் இதை இந்த வீடியோவை நம்ம போடுறோம்னா, நிறையா நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க, நிறையா நண்பர்கள்லாம் நம்ம சேனலில் ஒரு 3 வருஷமாக நம்ம ரன் பண்ணிக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம விற்பனை வாய்ப்பை பற்றி போட்டதே கிடையாது, யாருக்கும் நம்ம எந்த விற்பனையும் இல்லை. மருத்துவ சம்மந்தப்பட்ட பேசுவோம். இதை பற்றி நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, அண்ணே நான் ஒருத்தவர்கிட்ட வாங்கினேன், பெருவிட கோழி நினச்சி வாங்கினேன், அது இடவட்டா போச்சுனே, ஏன் இப்படி பண்ணுறாங்கண்ணே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பரிமாறும் பொழுது, பேசும்போது பரிமாறும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், சரி இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம், ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ தொகுப்பு. நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குல்ல, காசு கட்டி தான் வாங்குறாங்க, அந்த காசை உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க. அப்போ வந்து என்ன செய்யணும், அவங்க கேட்ட ரகத்தை கொடுங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுங்க. நீங்களாக அதுக்கு தரம் தாழ்த்தப்பட்டதை கொடுத்து அவங்கள ஏமாற்றாதீங்க, இது ஒரு பெரும் பாவமாக நான் கருதுகிறேன். அப்போ அடுத்து வேறு என்ன, மொதல் என்ன செய்கிறாங்க, பெருவிடைக்கு பதில் இடவெட்டை கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்ன சொன்னால், கிளிமூக்கு குஞ்சுகள்னு சொல்லி வந்து கட்டமூக்கு கோழி குஞ்சுகளை கொடுத்துட்றாங்க. மூன்றாவது என்னென்னா, தூய சிறுவிடை. இப்போ இந்த சிறுவிடையிலேயே கலப்பணம் பண்ணி விட்றாங்க, இது பெரிய ஒரு பாவம். சிறுவிடை தான் உள்ளதுலேயே தாய்மை குணம் கொண்டது, நல்ல அடகாக்கும். தயவு செஞ்சு சிறுவிடை கோழி குஞ்சுகளை மட்டும் நீங்கள் யார்கிட்டையும் வந்து ஃபோன் போட்டு கேட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி மட்டும் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா இதில் ரொம்ப ஸ்கேம் நடக்குது. சிறுவிடை கோழி குஞ்சுகள் நீங்கள் எங்கே வாங்கணும்னா, உங்கள் வீட்டை சுற்றி நிறையா கோழி குஞ்சுகள் வளர்ப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி கூட வாங்கிக்கோங்க. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சிறுவிடை கோழி குஞ்சுகள் நிறையா வளர்ப்பாங்க, வயசானவங்க வளர்த்துக்கிட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு, தாத்தா எனக்கு ஒரு 2 கோழி குஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அதுலேருந்து பிரீட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு பண்ணை ரகத்தில் வச்சு வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, சிறுவிடை கோழிகளுடைய என்ன ஆகுதுன்னா, கலப்பின கோழிகளை வந்து கலந்துருது. இப்போ கலப்பின கோழிகளில் என்னென்னா, கயிறாளி கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஏற்கனவே ஒரு 11 வகையான கோழிகளுடைய கலப்பினம் தான் வந்து கயிறாளி கோழி. இப்போ கயிறாளி சேவலியும் சிறுவிட கோழியையும் சேர்க்கும் பொழுது அதில் ஒரு பிரீடு வருது, அந்த பிரீடு தான், அதுவும் சிறுவிட மாதிரியே இருக்கும், சிறுவிட கோழி மாதிரியே இருக்கும், ஆனால் முட்டையுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கயிறாளி கோழி வருஷத்துக்கு வந்து 260 முட்டை போடும். அப்போ அந்த கயிறாளி கோழியும் சிறுவிடையும் சேர்க்கும்போது என்னாதுன்னா, சிறுவிடை கோழி அதிகபட்சமாக 18-20 முட்டை தான் போடும். ஆனால் இது மாதிரி இணைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 5 முட்டை 10 முட்டை சேர்த்து அந்த கோழி கொடுக்குதான். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஸை வந்து உருவாக்கி விட்டு அதை வந்து தூய சிறுவிடை தான் சொல்லி வேற மக்களை நம்பி வந்து ஏமாற்றி வேற விற்கிறாங்க. அவங்க நண்பர்கள் அதை வாங்கி சின்ன சிக்கிலேருந்து வாங்கி அதை வளர்த்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரும் பொழுது தூய சிறுவடையோடைய குணமே என்னன்னா தாய்மை குணம். 100% வந்து அடக்கி உட்காந்து 10 முட்டை வச்சோம்னா 10 பொரிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஆனால் இந்த மாதிரி கிராஸ் ஆகக்கூடிய சிறுவடை கோழிகள் என்ன ஆகுதுன்னா அடக்கியே உட்கார மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, கயிறாளி கோழிகள் வந்து அடக்கி உட்காராது, அடை படுக்காது. அப்படி அடை படுக்கிற கோழி 100 கோழி வளர்க்குறீங்களா, அதில் ஏதாவது 1 கோழியோ 2 கோழியோ அடக்கி உட்காரும்.
மற்ற கோழிகளை அடக்கியே உட்காராது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருது. அப்போ வந்து இது மாதிரி ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஏமாறணும், நீங்கள் ஏன் ஏமாறுறீங்க? நீங்கள் தெளிவாக இருங்க. காசை கொடுக்குறீங்க, நீங்கள் தான் காசை கொடுக்குறீங்க. அப்போ காசை கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்றது கேட்டு நீங்கள் அதை வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு விலை அதிகமான ஒரு கோழி குஞ்சுகளை நீங்கள் வாங்க போனால் அதனுடைய தாயையும் தகப்பனையும் காட்ட சொல்லுங்கள். இதனுடைய பேரண்ட் எது, இதனுடைய சேவல் எது, இதனுடைய கோழி எது, இதிலிருந்து வந்த முட்டை தானே அது அப்படின்னு சொல்லி துரிய துரியவங்கள்ட்ட கேள்வி வேணுங்க. எனக்கு ஒரிஜினல் தான், ஒரிஜினலுக்காகத்தான் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு அது சம்மந்தமான பீஸை தான் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் கிளிமூக்கு ரக கேட்குறீங்க, கிளிமூக்கு குஞ்சு தான் ஜி வரணும். கிளிமூக்குக்கு மாற்றமாக வந்துச்சுன்னா இது வளர்ந்த பிறகு நான் பார்ப்பேன். அப்படி வராட்டினா உங்கள்ட்ட திரும்ப நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். என் காசை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். நீங்கள் ஆணித்தரமாக பேசுங்க. நீங்கள் பேசாமல் வரனால, ஏனாவது ஆளாக நீங்கள் இருக்கனால, ஏதோ நமக்கு ஆகா ஆசைப்பட்டு டக்கு நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிது, நமக்கு இந்த கோழி கிடைக்கிது, இந்த சேவல் கிடைக்கிதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஜிபேயில் வந்து காசு அனுப்பி விட்றீங்க. அனுப்பி விட்டோடனே அவங்க என்ன செய்கிறாங்க, பஸ்ஸில் வச்சு உங்களுக்கு அனுப்பி விட்றாங்க. அந்த கோழி குஞ்சு ஒன்டேவில் வந்து வாங்குறீங்க, ஒரு மாதத்துலேருந்து வாங்குறீங்க. அதனுடைய வளர்ச்சி வந்து எப்போ தெரியும், 4 மாதத்துக்கு மேலே 5 மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு தெரியும். அது ஒரிஜினல் பெருவிடையா, ஒரிஜினல் கிளிமூக்கா, ஒரிஜினல் சிறுவிடையா. இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் வந்து, ஸ்கேம் வந்து இப்போ சமீப காலமாக நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அதனால் வாடிக்கையாளர்கள் உஷாராக இருக்கணும், அதைத்தான் நான் சொல்லுவேன். நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்கு நம்ம இந்த வரல, அது நோக்கமும் கிடையாது. நம்ம சேனலுடைய நோக்கம் அது கிடையாது. யாரையும் நம்ம குறை சொல்ல போகிறது கிடையவே கிடையாது. நீங்கள் விழிப்புணர்வாக இருந்துக்கங்க. நிறைய ஸ்கேம் நடக்குது, நீங்கள் விழிப்புணர்வாக இருங்க. காசை கொடுத்து வாங்கும் பொழுது நீங்கள் வந்து கேளுங்க அவங்கள்ட்ட, நான் இதுக்கு தான் பை பண்ணியிருக்கேன், நீங்கள் அதுக்கு உண்டான பொருளை தானே கொடுக்குறீங்க, மாற்றி அனுப்பிடாதீங்க அப்படின்றீங்க. நீங்கள் கேளுங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரிஜினலாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பண்ணையாளர்கள் வந்து நீங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு வேறு ஒரு பொருளை கொடுக்காதீங்க. இது வந்து எல்லா பண்ணையாளர்களுக்கும் சொல்லலை, ஒன்று இரண்டு நபர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்கன்னு தெரில. ஒருத்த நண்பர் அப்படித்தான் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தவர்கிட்ட நான் வந்து கிளிமூக்கு சேவல் நான் வாங்கியிருந்தேன், சேவல் அதோடைய விலை வந்து கிட்டத்தட்ட என்னதுன்னா ஒரு சிக்கோடைய விலை வந்து 2000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 2000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டேன், ஆனால் அந்த சிக்கோட குவாலிட்டியே இல்லை, கிளிமூக்கு ரக மாதிரியே இல்லை, மூக்கு வந்து கட்டை மூக்கு மாதிரி வருது, எனக்கு கோழி வளர்த்த அனுபவம் இல்லை, எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு அப்புறமே தெரிஞ்சிச்சு இது வந்து கட்டை மூக்கு ரக சேவலை வந்து கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு. அப்போ இது வந்து ஒரு தவறுதலான விஷயம். நீங்கள் பண்ணை நடத்தக்கூடியவங்க ப்ராப்பராக செய்யுங்க, அவங்க கேட்ட ரகத்தை கொடுங்க, இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரிஜினல் உங்கள்கிட்ட இருக்கா, 100 ரூபா சேர்த்து கூட கேட்டு வாங்குங்க, எனக்கு கட்டாதுங்க, நான் ஒரிஜினல் வச்சுருக்கேன், ஒரிஜினல் கட்டமுக்கு விசிறிவால் சேவல் வச்சுருக்கேன், இதிலிருந்து இறங்கினது இது, ஒரு குஞ்சோட விலை 500 ரூபா, விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க. அவங்க விருப்பப்பட்டால், ஏன்னா ஒரு உண்மையை சொல்கிறாரு, விருப்பப்பட்டால் வாங்கிக்கிடுவாங்க. உள்ளதை சொல்லி உண்மையை சொல்லி வியாபாரம் பாருங்கள், அவ்வளோதான். நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சோம், அதை பற்றி கரெக்டாக பிரீஃபாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யாரும் இந்த தவறை இனிமேல் வந்து செய்யாதீங்க நண்பர்களே. பாவம் வந்து வாடிக்கையாளர்கள் ரொம்ப ரொம்ப பாவம், யாரையும் ஏமாத்தாதீங்க. அது ஏமாறுறவங்க அதனுடைய வழி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஃபின்சஸ் வளர்ப்பு, காக்டெயில் வளர்ப்பு, இது சம்மந்தமான பதிவுகள் நிறையா போட்டுக்கிட்டே வர்றோம். தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே வர்றீங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவும் சப்ஸ்கிரைபரும் லைக்கும் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நீங்கள் வர வர தான் எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஆர்வம் இன்னும் கூடுது நண்பர்களே. ஆகவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். இப்படிக்கு யாஸ் மேக்கிங்.